உள்ளூர் தின்பண்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உலகம் கொண்டாடுகிற கூடிய ஒரு மிட்டாயோ, உலகம் கொண்டாடக்கூடிய குக்கீஸோ அதுல இல்லாத எந்த ஒரு விஷயமும் அதுல கிடையாது. அதை எல்லாத்தை விட பல மடங்கு உயர்ந்தது நம்ம ஊர் கோவில்பட்டி கடலை மிட்டாய். நான் பல இடங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம், புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படிமோ. புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோனா புரதம் எவ்வளவு உட்கிரகிக்கப்படுகிறது என்பதை கணக்கிடக்கூடிய முறை. அது குக்கீஸ்ல கிடையாது. இந்த விக்கிரான ஒரு எச்சுக்கல மிட்டாய் சிலுக்குண்டு அதுல கிடையாது. எந்த ஒரு தின்பண்டங்கள்லையும் கிடையாது. ஆனா கடலை மிட்டாயில இருக்கு. அதுல இருக்கக்கூடிய மெதுவாக சர்க்கரையை உள்வாங்கக்கூடிய ஒரு லோ கிளைசிமிக் தன்மை உள்ள சர்க்கரை அதுல இருக்கு. அதுல செலினியம் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு. அவ்வளவு நல்ல குணங்குள்ள கடலை மிட்டாய இந்த ஊர்ல இனி எந்த பிறந்த நாள் நடந்தாலும், எந்த பள்ளி விழா நடந்தாலும் சாக்லேட்டை தூக்கி எறிஞ்சிட்டு கடலை மிட்டாயை கொடுக்கணும். கிட்டத்தட்ட பல்வேறு பள்ளிகளில் இந்த மாற்றத்தை நிகழ்த்தி ஆகிவிட்டது. இதுவரைக்கும் பல பள்ளிகள், நான் போகக்கூடிய பள்ளிகள் எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்வது, தயவு செய்து சாக்லேட்டை தூர போட்டுட்டு கடலை மிட்டாயை பரிசலியுங்க, பிள்ளைகளுக்கு கடலை மிட்டாய் கொடுங்க. ஒவ்வொரு நாட்டிலும் அவனவன் ஊர் விஷயங்களை கொண்டாடுறான். ஏரோப்ளைன்ல ஒரு நாள் அபுதாபிலேருந்து இங்கே வரும்போது ஹேண்ட் லக்கேஜில் வெயிட் கூடிருச்சு, 8 கிலோ இருக்கு சார், 6 கிலோ தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னா, என்னப்பா அப்படின்னா, அதில் வேற என்ன வச்சிருக்கீங்க, நான் கொஞ்சம் பேரிச்சம் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னா, அதை வெளியிடுங்க அப்படின்னா, 2.5 கிலோ கிட்ட பேரிச்சம்பழம் வச்சு அதை எடுத்து ஒரு கவரில் போட்டு கையில் கொடுத்துட்டு நீங்கள் போங்க சார்னா, என்ன சார் அது ரெண்டும் ஒரே விமானத்தில் தானே போகுது, இப்படி 2.5 கிலோ கையில் பிடிச்சிக்க சொல்கிறீங்க, லக்கேஜ் இப்படி வச்சுக்க சொல்கிறீங்க, ரெண்டையும் உள்ளே வச்சா என்ன அப்படின்னா, எங்கள் ஊர் பழம் பேரிச்சம்பழம், நீ 10 கிலோ வாங்கிட்டு போனாலும் நான் அதை அலோவ் பண்ணுவேன், ஆனால் கையில் வச்சு நீங்கள் பெட்டியில் வச்சு 6 கிலோக்கு மேலே கொண்டு போகக்கூடாது, எங்கள் ஊர் பழம் என்று பெருமிதமாக அவன் சொல்கிறான். ஆஸ்திரேலியாவில் ஹாசல் நட்டை கொண்டாடுறான், ஐரோப்பியாவில் மத்திய தரை காடல் நாடுகளில் ஆலிவ் ஆயில கொண்டாடுறான், எங்கள் ஊர் ஆலிவ் அப்படின்னு. நாம் கொண்டாட வேண்டிய இடம் கடலை மிட்டாய் நண்பர்களே, நம்ம ஊர் மிட்டாய் அது. நம்ம இனத்து நம்மளுடைய மண்ணினுடைய விஷயம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். அந்த கடலையை விரிச்சா அதில் ரெண்டு முத்து இருக்கு. அந்த ரெண்டு முத்துங்கிறது வெறும் புரத முத்து மட்டும் இல்லை, கரிசல் காட்டு பூமியில் வேர்த்து ஒழுகி கடன்பட்டு நொந்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயின் ரெண்டு கண்ணீர் துணிகள் அது. அப்போ விவசாயி 110 பேர் இறந்து போயிட்டாருன்னு கண்ணீர் வடிச்சா மட்டும் பத்தாது. என் விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் என் மக்களுக்கு நான் உதவி செய்யணும். இங்கே வேலை செய்யக்கூடிய, இங்கே விளையக்கூடிய பொருளை, இங்கே விளையக்கூடிய தானியத்தை நம் வீட்டில் வைத்திருப்போம்.